வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் அறிவிக்க இருக்கிறது முதுகலை பட்டதாரிகளுடைய சான்றிதழ் சரிபார்ப்புக்குண்டான பட்டியலை. ஸோ இன்னும் ஒரு வாரம் இல்லைனா இரண்டு தினங்களில் நமக்கு கிடைத்து விட்டுரும். ஸோ சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நீங்கள் தயாராகுவது எப்படி, என்னென்ன சான்றிதழ்கள் உங்கள் கையில் இருக்கணும், எப்படி எப்படி நீங்கள் வைத்து கொள்ளணும், இதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஆசிரியர் தேர்வாரியம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் மற்றும் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்றுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாமே இந்த மாதிரி மாவட்டம் வைஸாக பிரித்து உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. திருநெல்வேலி மாவட்டம் சாராட்டகர் அந்த மாதிரி, விருதுநகர் மாவட்டம் தனியாக ஒரு ஸ்கூல் பேர், மதுரை மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், சேலம், நாமக்கல், தருமபுரி, திருச்சிராப்பள்ளி, விழுப்புரம், வேலூர், சென்னை. ஸோ இந்த மாதிரி ஒரு 11 மாவட்டங்கள்லாம் பிரித்து அங்கங்கே அங்கங்கே உங்களை கம்பைன் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி ப்ராசஸ். சான்றிதழ் சரிபார்ப்பு அழைப்பு கடிதம் பெறப்பட்ட பணி நாடுபவர்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கலந்து கொள்ள வரும்பொழுது அவர்களுடைய சான்றிதழ்களுடன் தங்களுடைய இளங்கலை பட்டம், முதுகலை பட்டம், இளங்கலவையில் பட்டய சான்றிதழ் ஆகியவற்றின் அசல் மதிப்பெண் சான்றிதழ், கன்சால்டேட் மார்க் மற்றும் ஸ்டேட்மெண்ட் மார்க் ஷீட் அதன் நகல்களை தவறாமல் எடுத்து வர வேண்டும் என்று பணி நாடுபவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு அஃபிஷியலான பிரஸ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சென்ற ஆண்டோடைய இது, இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு வைக்க வரணும் அப்படின்றதுக்காகத்தான். உங்களை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நீங்கள் தயாராகுவது எப்படி, எந்த முறைப்படியில் உங்களை சான்றிதழ் கூப்பிடுவாங்க, இதனால் ரிஜெக்ஷன் ஆகுறீங்க அப்படின்றத பற்றி தான். ஸோ பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா நோ ப்ராப்ளம். எஸ்எஸ்எல்சியுடைய மார்க் ஷீட், 10ஆம் வகுப்பு மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 12ஆம் வகுப்பு மார்க் ஷீட், அதுக்கு ஈக்குவலாக படிச்சிருந்தீங்கன்னா அதற்கு ஈக்குவலான மார்க் ஷீட். ஸோ அதுக்கப்புறம் யூஜி டிகிரி ஈக்குவலன், ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான டிகிரி, ப்ரொஃபஷனல், செலெக்ஷன், கன்சால்டேட் மார்க் ஷீட்டு. ஸோ ஒரு டிகிரினா உங்களுடைய ப்ரொஃபஷனல், கன்சால்டேட் மார்க் ஷீட்டு, செப்பரேட் செப்பரேட் மார்க் ஷீட்டு, கான்வகேஷன் இருந்துச்சுன்னா கான்வகேஷன், அனைத்துமே. யூஜி டிகிரிக்கு இதே மாதிரி, அதே மாதிரி பிஜி டிகிரிக்கு, அதே மாதிரி பிஎட். ஸோ மூணுக்குமே, இல்லை இதுக்கு நடுவில் ஏதாச்சும் ஈக்குவலண்ட்டாக டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா அதற்குண்டான ஜிஓவை நீங்கள் வைக்கணும், ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூட் பை ஈக்குவலன், ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் ஆர்டர் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அதற்கு ஈக்குவலன்றதை உள்ளே வைக்கணும், ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூட் பை த ஈக்குவலன்ஸ், பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார் பிஜி டிகிரி, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார் பிஎட் டிகிரி, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார் 1 to 10, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார் 10 to 11, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார் யூஜி டிகிரி. ஸோ இந்த மாதிரி அனைத்துக்குமே 1வதுலேருந்து டிகிரி, நீங்கள் என்ன இந்த குவாலிஃபிகேஷனை தகுதியாக இருக்கீங்களோ அனைத்து தகுதிகளுக்கும் தமிழ் வழி சான்றிதழ். ஸோ இந்த பிஎஸ்டிஎம்மால் குளறுபடி ஆகாதீங்க. நடுவில் ஏதாச்சும் நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு வகுப்பு ஆங்கிலத்தில் பயின்றிருந்தால் கூட உங்களால் பிஎஸ்டிஎம் உள்ள அந்த 20% கோட்டாக்குள்ளே போக முடியாது. ஸோ அந்த பிஎஸ்டிஎம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் 10 இருந்தாலும் 10 சர்டிஃபிகேட்டையும் தனித்தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 1வதுலேருந்து 5வது வரைக்கும் ஒரு ஸ்கூலு, 6வது 7வது ஒரு ஸ்கூலு, 8வது 9வது ஸ்கூலு, 10வது ஒரு ஸ்கூலு, 11வது 12வது ஒரு ஸ்கூலு, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்கங்கே அங்கங்கே நீங்கள் போய் வாங்கி தான் ஆகணும், எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதை எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சாதி சான்றிதழ். ஸோ பெண்கள், திருமணமான பெண்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவர் பெயர் இருக்கக்கூடாது, அப்பாவின் பெயர் இருக்க தான் வேண்டும், தந்தை பெயர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ உடல் ஊனமுற்றவர்கள் மற்றும் இந்த மாற்றுத்திறனாளிகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதற்கு ஏற்ற சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ அந்த சர்டிஃபிகேட்னு வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான அந்த 40% உண்டான சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக கவர்மெண்ட் ஜிஹெச்லேருந்து பெறப்பட்ட மாதிரி வாங்கிக்கோங்க. அங்கேருந்து தான் வாங்கணும், வேறு வழியே இல்லை. ஸோ கான்டாக்ட் சர்டிஃபிகேட் லேட்டஸ்ட்டாக, ஸோ கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் எங்கே படிச்சிருக்கீங்களோ, பிஎட் தான் படிச்சிருப்பீங்க. ஸோ பிஎட் படித்த இடத்துலேருந்து ஸ்கூல், அந்த காலேஜ்லேருந்து நீங்கள் ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும், இல்லை உங்கள் பிஎட்டுடைய டிசியில் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் குட்னு போட்டிருந்தாங்கன்னா நோ ப்ராப்ளம். ஸோ அது வந்து பாலிடெக்னிக்கு அந்த மாதிரி இஷ்யூ தேவை, அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி வாங்க தேவையில்லை, மீதி கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கினாங்க. ஸோ இன்னொரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட், லேட்டஸ்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட், குரூப் ஏ மற்றும் குரூப் பி ஆஃபீஸருடைய சிக்னேச்சர் நீங்கள் வாங்கணும். அப்புறம் நோ அப்ஜெக்ஷன்ஸ் சர்டிஃபிகேட், ஏதாச்சும் அடாப்டட் டிபார்ட்மெண்ட்டில் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி கிட்ட ஏதாச்சும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து என்ஓசி வாங்கிட்டு வரணும். ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தால் அந்த அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட், நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல், ஸோ ஸ்போர்ட்ஸில் ஏதாச்சும் நீங்கள் வின்னிங், அவார்டு வின்னிங்க்கு உண்டான சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வைக்கணும். அதே மாதிரி எஸ்ஜிடி டீச்சராக இருந்தால் அதற்கு
அதற்குண்டான சான்றிதழ்களையும் நீங்கள் வைக்கணும். கரண்ட் வேகன்சிஸ்க்குண்டான சான்றிதழ்களையும் நீங்கள் வைக்கணும். அதே மாதிரி உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு, உங்களுடைய 6 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பிஸ் போட்டுக்கோங்க, செல்ஃப் அட்டாச்சர் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கும். சிவில் லிஸ்ட் விரைவில் எழுதிட்டுருவாங்க, கவலைப்பட வேண்டாம். கம்மியான கட் ஆஃப் இருந்தால் கூட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு செல்லும். விடை பிடிச்சிருந்தா நம்ம சேனலோட இணைந்திரங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ.